ஹாய், திஸ் இஸ் சக்தி. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பங்கு சந்தையில் நடந்த சிலவற்றை இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் செபி ரெஜிஸ்டர் கிடையாது. ஸோ இன்வெஸ்ட் பண்ணும் போது வைஸாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ரிஸ்க் தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ரிஸ்க்கு தெரியலாம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நான் ஸ்டாக் சஜஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ எடுக்கலை. ஸோ உங்களுக்கான பேசிக் இன்ஃபர்மேஷன், அவங்க இன்றைக்கி நடந்த ஸ்டாக் மார்க்கெட் நியூஸ் பற்றி தான் என் வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ நான் உங்களுக்கு போடுவேன், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இந்த வீடியோ உங்களுக்கு வரும், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷனோடு வரும். ஸோ இந்த வீடியோ வந்து எதாவது ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 65,344.4 முடிஞ்சிருக்கு. எவ்வளோ அதிகம்னு பார்த்தீங்கன்னா 63 புள்ளிகள். ப்ரீவியஸ் க்ளோஸர் பார்த்திங்கன்னா 65,280 புள்ளிகள். ஓப்பன் பார்த்திங்கன்னா 65,482, ஹை 65,633 புள்ளிகள். லோ பார்த்திங்கன்னா 65,246 புள்ளிகள். நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா 19,355 புள்ளிகளில் முடிஞ்சிருக்கு, 24 புள்ளிகள் அதிகரிச்சிருக்கு, பர்சன்டேஜ் 0.12. ஓப்பன் பார்த்தீங்கன்னா 19,400 புள்ளிகள், ஹை பார்த்தீங்கன்னா 19,435 புள்ளிகள், லோ பார்த்தீங்கன்னா 19,327 புள்ளிகள். இன்றைக்கி நிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ் பற்றி பார்க்கலாம். ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா 3.85% அவங்க அதிகரிச்சிருக்காங்க, அதாவது 101 ரூபா அவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது. டாடா ஸ்டீல் ஒரு ஷேருக்கு 3.70 ரூபா அதிகமாகிருக்கு, பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 3.32. JSW ஸ்டீல் 810 ரூபா அவங்களோட ப்ரைஸ் இருக்குது இப்போதைக்கு, அவங்களோட கெயின் பார்த்திங்கன்னா 2.82%. பாரதி ஏர்டெல் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கெயின் 1.72%. HDFC லைஃப் பார்த்திங்கன்னா 1.54% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டாப் லூசர்ஸ் பற்றி பார்க்கலாம். நிஃப்டி 50 டைட்டன் கம்பெனி 3.13% லூஸ் பண்ணியிருக்காங்க. HCL டெக் 2.86% குறைஞ்சிருக்கு. பவர் கிரிட் கார்பரேஷன் 2.13% குறைஞ்சிருக்கு. TCS 1.72% குறைஞ்சிருக்காங்க. இந்துஸ்தான் யூனிலிவர் லிமிட்டட் 1.54% குறைஞ்சிருக்காங்க. அடுத்து நிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ் பற்றி பார்க்கலாம். ரிலையன்ஸ் பார்த்திங்கன்னா 3.78% அதிகரிச்சிருக்காங்க. டாடா ஸ்டீல் 3.36% அதிகரிச்சிருக்காங்க. பாரதி ஏர்டெல் 1.56% அதிகரிச்சிருக்காங்க. இண்டஸ்இன்ட் பேங்க் வந்து 1.20% அதிகரிச்சிருக்காங்க. சன்ஃபார்மா 1.02% அதிகரிச்சிருக்காங்க. டாப் லூசர் சென்செக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா டைட்டன் கம்பெனி தான் இருக்காங்க, 3.20% இருக்காங்க. ஹெசில் டெக்னாலஜி 2.85% இருக்காங்க. பவர்கிரிட் கார்பரேஷன் 2.17% குறைஞ்சிருக்காங்க. TCS பார்த்திங்கன்னா 1.61% குறைஞ்சிருக்காங்க. விப்ரோ பார்த்திங்கன்னா 1.53% குறைஞ்சிருக்காங்க. அடுத்து இண்டிவிஜுவல் ஸ்டாக் பற்றி கொஞ்சம் நியூஸ் பற்றி பார்க்கலாம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து டிமர்ஜர் பற்றின டேட் அறிவிச்சிருக்காங்க, அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 ஜூலை. அடுத்ததாக ஸ்பைஸ் ஜெட்லேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அவங்க 3% வந்து அதிகமாக இருக்காங்க. எதனால் அப்படின்னா அவங்க ஃப்ரெஷ்ஷாக கேபிட்டல் ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறாங்க. அந்த பிளான்னால தான் அவங்களுக்கு 3% அதிகரிச்சிருக்கு. டைட்டன் பற்றின ஒரு அப்டேட் இருக்குது, அவங்களுக்கு 3% ஃபால் ஆகிருக்கு. எதனால் அப்படின்னா இப்போ வரப்போகிற லீன் ஃபேஸ், அதாவது ட்ரெடிஷ்னல் ஃபேஸ் வந்து அடுத்த 2-3 மாதத்துக்கு இல்லாததுனால அவங்களுக்கு வந்து 3% ஃபால் ஆகிருக்கு. பால்கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் பற்றி ஒரு அப்டேட் இருக்குது, அவங்களுக்கு 3% டிக்ளைன் ஆகிருக்கு, அதாவது குறைஞ்சிருக்கு. சர்வோடெக் பவர் சிஸ்டம் லிமிட்டெட்லேருந்து 5% குறைஞ்சிருக்கு. எதனால் அப்படிங்கன்னா அவங்க ஷேர்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறதா ரெக்கார்ட் டேட் அறிவிச்சிருக்காங்க, அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 28 ஜூலை. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் வந்து அவங்களுக்கு கெயின் ஆகிருக்கு. எதனால் அப்படின்னா யூஎஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எந்த
அப்சர்வேஷனும் இல்லை, ஆல் கிளியர்னு சொல்லிட்டாங்க அகமதாபாத் யூனிட். அதனால் அவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது ஸ்டாக்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோனாட்டிக் லிமிடெட், அவங்க பார்த்திங்கன்னா ஷேர் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. எதனால் அப்படின்னா அவங்க டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கான்ட்ராக்ட் வந்து அவங்களுக்கு சைன் ஆகிருக்கு. மதிப்பு பார்த்திங்கன்னா 458.87 crore. ஆர்விஎன்எல் வந்து 2% கெயின் ஆகியிருக்காங்க. எதனால் அப்படின்னா 808 crore அவங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ் சைன் ஆகிருக்கு. நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்ட தான் அவங்க NH-53 அவங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் சைன் ஆகிருக்கு. அவங்க வந்து இந்த ப்ராஜெக்டை 24 months முடிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. நைக்கா வந்து ஹையாக ஓப்பன் ஆகிருக்கு. எதனால் அப்படின்னா ஓப்பன் ஆனால் அடுத்த நிமிஷமே அவங்களுக்கு வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. சுலாவினி ஆர்ட்ஸ் வந்து 5% அவங்களுக்கு அதிகரிச்சிருக்கு. எதனால் அப்படின்னா அவங்களுக்கு வந்து Q1 சேல்ஸ் வந்து அவங்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடச்சிருக்கு. ஆரோபிந்தா ஃபார்மா வந்து US கம்பெனியோட லைசன்ஸ்க்கு அக்ரிமெண்ட் பண்ணியிருக்கிறதுனால அவங்க ஷேர்ஸ் வந்து ஃபால் ஆகிருக்கு. ஒலக்ட்ரா க்ரீன் டெக் ஷேர்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா 13% அவங்களுக்கு அதிகமாகிருச்சு. எதனால் அப்படின்னா அவங்களுக்கு 10,000 crore ஆர்டர் சைன் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் அவங்களோட கேபிட்டலை விட அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த லாஸ்ட் 3 sections மட்டுமே அவங்களுக்கு வந்து 41% ஜம்ப் ஆகிருக்கு. இப்போ அவங்களோட டாப் ஹையில் இருக்காங்க. ஒரு ஷேர் பார்த்தீங்கன்னா 1,394.40 பிஎஸ்சியில். அடுத்து வேதாந்தா லிமிடெட் வந்து 1% கெயின் ஆகியிருக்காங்க. எதனால் அப்படின்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்கிட்ட இருந்து அப்ரூவல் கிடச்சிருக்கு 100% ஸ்டேக்கையும் அவங்க எடுத்துக்கிறதுக்கு. எதில் இருந்தனா வேதாந்தா ஃபாக்ஸ்கான் செமி கண்டக்டர்ஸும் வேதாந்தா டிஸ்பிளே கிட்ட இருந்தோம் ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணுறாங்க ஃபேஸ் வேல்யூக்கு. அதுக்கு அவங்களுக்கு அப்ரூவல் கிடச்சிருக்கு. டாடா மோட்டார்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 30% அவங்களுக்கு வந்து ஜூன் குவார்ட்டரில் அதிகமாக இருக்குது. எதனால் அப்படின்னா ஹோல்சேல் பார்த்திங்கன்னா JLR சேல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஜாகுவார் லேண்ட்ரோவர் அந்த இதனால் அவங்களுக்கு 30% அவங்க ஜூன் குவார்ட்டரில் அதிகமாக இருக்குது. அதை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னா சேம் ஜூன் குவார்ட்டர் லாஸ்ட் இயர் அவங்களுக்கு மொத்த கெயின் ஜனவரியிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா 57% அவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது. January 1, 2023 அடுத்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் வெஞ்சர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிட்டட்லேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதில் பார்த்திங்கன்னா 5% அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. எதனால் அப்படின்னா அவங்க ப்ரீ ஃபார்மல் லான்ச் வந்து சேல்ஸ்க்கு ஓவர் 1,800 crore அவங்களுக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து அவங்க நொய்டாவில் ஃபஸ்ட்டு லக்ஸரி ப்ராஜெக்ட் வந்ததுனால அவங்களுக்கு 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்தியன் ஆயிலோட ஷேர் வந்து அதிகமாக இருக்குது. எதனால் அப்படின்னா அவங்க ஃபண்ட் ரைசிங் பிளான் வந்து வச்சுருக்காங்க. அதனால் எவ்வளோ ஒர்த்துன்னு பார்த்திங்கன்னா 22,000 crore. இதனால் அவங்களோட ஷேர் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து ஹிந்துஸ்தான் ஜிங்க் வந்து 7-day வின்னிங் ஸ்ட்ரீக், அதாவது தொடர்ந்து 7 அவங்களுக்கு வந்து ஹையில் போயிட்டு இருந்தது. அந்த ஸ்ட்ரீக்கு பிரேக் பண்ணி இன்றைக்கி 3.5% வந்து அவங்க லூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து சில ஸ்டாக்ஸ் வந்து பை ரேட்டிங் செல் ரேட்டிங் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் வந்து டார்கெட் ப்ரைஸ் வந்து 80 rupees அப்படின்னு LKP ரிசர்ச் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து KR சோக்ஸே அவங்க வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அசோக் லைலேண்டுக்கு. டார்கெட் பார்த்தீங்கன்னா 194 rupees. USD INR செல் ரேட்டிங் கிடச்சிருக்கு. டார்கெட் பார்த்திங்கன்னா 82.50 rupees. சோர்ஸ் வந்து ICICI டைரக்ட். சிட்டி வந்து HDFC ரெஸ்யூம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட டார்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2,200 rupees ஒரு ஷேர். அது கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்டுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஷேர்கான்லேருந்து. டார்கெட் ப்ரைஸ் 1,250. ஜோதி லேப்ஸ்லேருந்து பை ரேட்டிங் கிடச்சிருக்கு. டார்கெட் பார்த்தீங்கன்னா 275 rupees. ஷேர்கான்லேருந்து வந்திருக்கு அப்டேட். மோத்திலால் ஒஸ்வால்லேருந்து அப்டேட் வந்திருக்கு. டெக் மஹேந்திராவுக்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா
பத்து. மோதிலால் ஆஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. யாருன்னா ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ். டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 943 ரூபா. ஆம்பர் என்டர்பிரைசஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. யாருன்னா எஸ் செக்யூரிட்டிஸ்லேருந்து. டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2929 ரூபா. டெலிவரி அவங்களுக்கு வந்து பை ரேட்டிங் கிடச்சிருக்கு. யார்கிட்ட இருந்தேன்னா ஐசிஐசிஐ டைரக்ட்லேருந்து. டார்கெட் ப்ரைஸ் 500 ருபீஸ். டாடா மோட்டார்ஸ்க்கு பை ரேட்டிங் கிடச்சிருக்கு. யார்கிட்ட இருந்தேன்னா மோத்திலால் ஆஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்லேருந்து. டார்கெட் ப்ரைஸ் 650. அப்போலோ டயர்ஸ்லேருந்து டார்கெட் ப்ரைஸ் கிடச்சிருக்கு பை ரேட்டிங்கில் 438 ரூபா. சோர்ஸ் வந்து மோத்திலால் ஆஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். சேம் மோத்திலால் ஆஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்லேருந்து இன்னொரு பை ரேட்டிங் கிடச்சிருக்கு. கிளென்மார்க் ஃபார்மாட்டிக்கல். டார்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 720 ரூபா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பார்வைக்கு என்ன சில விஷயங்களை பற்றி இன்றைக்கி பார்த்தோம். மீண்டும் இன்னொரு வீடியோவோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.